ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். நானும் உங்கள் வரலட்சுமி. ஹோட்டல்லலாம் பார்த்தீங்களன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து தருவாங்க. நம்ம கேட்கும் போதும் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து காரக்குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து மிக்சி ஜார் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கால் முடிய அளவுக்கு நம்ம தேங்காவை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா இருக்குது, அதுவும் வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தனியா வந்து சேர்த்து செய்யும் போது தான் அந்த கார குழம்புக்கு வந்து தனிய சுவையே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் ஒன்று வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், 100 ml இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து 2 வரமிளகாவை நான் கிள்ளி இதோட நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 6 வெள்ளை பூண்டை வந்து நான் உரித்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து பெருங்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் வெண்டைக்காயை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும். இப்போ வந்து நான் வெண்டைக்காயை ஃபர்ஸ்ட்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் துடைச்சிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வந்து வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 1 லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஊற போட்டு வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வந்து திக்கான கிரேவியை கொடுக்கும். இதையும் சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சூப்பராக வந்து காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு சேர்த்து பாருங்கள். அட்டகாசமான சுவையில் வந்து காரக்குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சந்திக்குட்டி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.